Hello everyone, இப்போ நம்ம இந்த வீடியோல divisibility rule for 4 பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2 tables 3 tables போட்டுருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ இந்த வீடியோல divisibility rule for 4 பார்க்கலாம். இந்த divisibility rule for 4 என்னன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்திருந்தா அந்த நம்பர்ல இருக்க tens place unit place அதாவது tens unit place ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் எடுத்து அந்த ரெண்டு நம்பரும் டிவிசபிள் பை ஃபோர் அப்படின்னு ஆச்சுன்னா அப்போது நம்ம கொஸ்டினில் கொடுத்த நம்பர் வந்து டிவிசபிள் பை ஃபோர். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரில் டென்ஸ் பிளேஸ் யூனிட் பிளேஸ் இந்த ரெண்டு நம்பரும் எடுத்து அந்த நம்பர் வந்து டிவைட் பை ஃபோர்ன்னு பார்க்கணும். அந்த நம்பர் ஃபோரில் டிவைட் ஆச்சுன்னா கொஸ்டினில் கொடுத்த நம்பர் இட் இஸ் டிவிசபிள் பை ஃபோர். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், 416, 418, 420 இதில் யூனிட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸை எடுத்துக்கோங்க. இப்படி அண்டர்லைன் போட்டுக்கோங்க. அண்டர்லைன் போட்டுட்டு இது உங்களுக்கு புரிகிறதுக்கோசம் எழுதுகிறேன். நீங்கள் வந்து இப்படி லாங் ப்ராசஸாக எழுத வேண்டாம். யூனிட் அண்ட் டென் பிளேஸ் எடுத்துட்டு இந்த 16 வந்து 4 4s are 16, ஸோ இட் இஸ் டிவிசபிள் பை 4. இங்கே 18 வந்து இட் இஸ் நாட் டிவைட் பை 4, ஸோ இது நாட். இந்த 20 வந்து 4 5s are 20, ஸோ இட் இஸ் டிவிசபிள் பை 4. இப்போது இந்த 16 and 20 இட் இஸ் டிவிசபிள் பை 4, அதனால் நம்ம 460 கேன் பி டிவைட் பை 4. அப்புறம் இந்த 420 இட் இஸ் டிவிசபிள் பை 4 அப்படின்னு எழுதலாம். இந்த 480 இஸ் நாட் டிவிசபிள் பை 4. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் 416 420 இட் இஸ் டிவிசபிள் பை 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிவிசபிலிட்டி ரூல் ஃபார் 8 பார்க்கலாம். டிவிசபிலிட்டி ரூல் ஃபார் 8, இப்போது நம்ம வந்து டிவிசபிலிட்டி ரூல் ஃபார் 4 பார்த்தோம்ல. 4ல் என்ன, டென்ஸ் பிளேஸும் யூனிட் பிளேஸும் பார்த்தோம். இப்போது இந்த டிவிசபிலிட்டி ரூல் ஃபார் 8ல் என்னென்னா 100 டென்ஸ் யூனிட்ஸ் பிளேஸ் பார்க்கணும். 110 யூனிட் பிளேஸ் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். 4416 இப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அப்போது 100 டென்ஸ் யூனிட் பிளேஸ் என்ன, 416. இந்த 416 வந்து 8 into 52 தான் 416, அதாவது 52 into 8 வந்து 416. இப்போது இந்த 8 டேபிள்ஸில் இது டிவிசபிள் ஆகுதா, ஸோ இந்த 4416 இட் இஸ் டிவிசபிள் பை 8 அப்படின்னு எழுதலாம். இங்கே 4418 இப்போது 110 யூனிட் பிளேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வருது, 418. இந்த 418 இட் இஸ் நாட் டிவைடட் பை 8, அதனால் இந்த 4408 இந்த ஃபுல் நம்பரும் இட் இஸ் நாட் டிவிசபிள் பை 8. புரியுதுங்களா? இப்போ 4420 எடுத்துக்கோங்க. அப்போ 110 யூனிட் பிளேஸ் என்ன, 420. இந்த 420 இட் இஸ் டிவிசபிள் பை 8ன்னு பாருங்கள், இட் இஸ் நாட் டிவிசபிள் பை 8. ஸோ நம்ம 4420 வி கேன் கன்க்ளூட் தட் இட் இஸ் நாட் டிவிசபிள் பை 8.